வெல்கம் டு எம்ஜே கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நாட்டுக்கோழி இது 1.5 கிலோ இருக்கும். இளங்கோழி 12 வத்தல், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10 வெங்காயம், மல்லி 2 ஸ்பூன், 2 ஏலக்காய், சீரகம் பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புளி, 2 தக்காளி, தேங்காய் 1/5 ஸ்பூன், 3 பல்லாரி. இப்போ இதை எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வத்தல், தேங்காய், தனியா, இந்த சோம்பு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை தனியாக வறுக்கணும். மசாலா வறுத்தாச்சு. இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், மஞ்சள், சீரகம், கருவேப்பிலை இதையும் தனியாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மசாலா ரெடியாகிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகமும் போட்டிருக்கு. வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். மூணு பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். வதங்கிடுச்சு. இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வேக விடலாம். சிக்கன் வெந்துடுச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காயம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலா அந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.